கலைகள் மூலநூல் பக்கங்கள் 70-75 மத்தேயு 13:24-30 37-43 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. மத்தேயு 13:24-26 நிலம் இந்த உலகத்தை குறிக்கிறது என்று கிறிஸ்து கூறுகிறார். இது உலகில் உள்ள கிறிஸ்துவின் சபையை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உவமையில் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மானிட ரட்சிப்பை குறித்தும் இந்த ரட்சிப்பின் வேலை எவ்விதமாக சபையின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது என்பதை குறித்தும் வர்ணிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதிலும் பரவியிருக்கிறார் என்பதும் அனைத்து மனுஷரின் இதயங்களிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை. இருப்பினும் சபையில் வளர்ந்து பக்குவமடைந்து தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவதற்காக நாம் முதிர்ச்சியடைய வேண்டும். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். மத்தேயு 13:37-38 என்றார். நல்ல விதை தேவனுடைய வார்த்தையினாலும் சத்தியத்தினாலும் பிறந்தவர்களை குறிக்கிறது. களையானது பிழை மற்றும் தவறான கொள்கைகளின் உருவமாக திகழும் மக்களை குறிக்கிறது. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, தேவனோ அல்லது அவருடைய தூதர்களோ ஒருபோதும் களையை உருவாக்கும் விதையை தூவுவதில்லை. களைகள் எப்போதுமே தேவனுக்கும் மனுஷனுக்கும் எதிரியான பிசாசானவனால் தூவப்படுகிறது. கிழக்கிலே சில சமயங்களில் மனிதர் பழிவாங்கும் நோக்கத்தோடு எதிரியின் நிலத்தில் தீங்கான களைகளை தூவிச் செல்வர். அந்த களைகள் வளரும்போது கோதுமை மணியைப் போன்று வித்தியாசம் என்று தோன்றும். அவை கோதுமையோடு வளர்ந்து அதை பங்கப்படுத்தி வயலின் சொந்தக்காரனுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அதுபோலவே சாத்தானும் கிறிஸ்துவிற்கு எதிராக செயல்பட்டு ராஜ்யத்தின் நல்ல தானியத்தின் மத்தியில் தீய விதைகளை தூவிச் செல்கிறான். அவன் தூவியதின் நிமித்தம் ஏற்படும் விளைவிற்கு தேவகுமாரனை காரணம் காட்டுகிறான். கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டிருந்தும் அவருடைய குணத்தை மறுக்கும் நபர்களை பொல்லாங்கன் சபைக்குள் கொண்டு வருகிறான். இதனால் தேவநாமம் கனவீனம் பண்ணப்பட்டு அவருடைய இரட்சிப்பு தவறாக எடுத்துரைக்கப்பட்டு ஆத்துமாக்கள் ஆபத்துக்குள்ளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். உண்மையான விசுவாசிகளும் கள்ள விசுவாசிகளும் சபையில் கலந்திருப்பதை காணும்போது கிறிஸ்துவின் ஊழியர்கள் வருந்துகின்றனர். ஏதாவது செய்து சபையை தூய்மைப்படுத்த ஆவல் கொள்கின்றனர். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரரை போல களைகளை பிடுங்கி போட ஆயத்தமாய் இருக்கின்றனர். ஆனால் களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காத படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள். மத்தேயு 13:29 என்று கிறிஸ்து கூறுகிறார். வெளிப்படையாக பாவ ஜீவியத்தில் ஈடுபடுபவர்களை சபையிலிருந்து பிரித்து வைக்க வேண்டும் என்று கிறிஸ்து தெளிவாக போதித்திருக்கிறார். எனினும் அவர் மனிதரின் குணத்தையும் எண்ணத்தையும் நியாயந்தீர்க்கும் வேலையை நமக்கு வழங்கவில்லை. நம்முடைய குணத்தை அவர் நன்கு அறிந்திருப்பதால் இந்த வேலையை நமக்கு வழங்கவில்லை. போலி கிறிஸ்தவர்களை சபையிலிருந்து வேரோடு பிடுங்கும் வேலையை கொடுத்தால் நாம் நிச்சயம் தவறுகள் செய்வோம் என்பது அவருக்கு தெரியும். எந்த நபர்களை கிறிஸ்து தம்மிடமாக இழுத்துக்கொள்ள முற்படுகிறாரோ அதே நபர்களை பயனற்றவர்கள் என்று நாம் பெரும்பாலும் மதிப்பிடுகிறோம். தீர்மானிக்கும் திறனில் குறைபாடு உடையவர்களாகிய நாம் இத்தகைய ஆத்மாக்கள் பற்றின காரியத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலையில் இருப்போமே ஆனால் ஒருவேளை அவர்களிடத்தில் இறுதியாக காணப்படும் சிறிதளவு நம்பிக்கையும் கூட அழித்து போட நேரிடலாம். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் அநேகர் இறுதியில் குறைவுள்ளவர்களாக காணப்படுவார்கள். பரலோகத்திற்குள் ஒருபோதும் நுழைய முடியாது என்று தங்கள் அயலாளர்களால் கருதப்பட்ட அநேகர் பரலோகத்தில் இருப்பார்கள். மனிதன் வெளித்தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்கிறான். ஆனால் தேவன் இதயத்தை பார்த்து தீர்ப்பு செய்கிறார். அறுவடை வரை களைகளும் கோதுமையும் ஒருமித்து வளர அனுமதிக்கப்படும். தவணையின் காலத்தின் முடிவே அறுவடையின் வேலையாகும். இரட்சகரின் ஊமையின் மூலம் தேவனுடைய நீடிய பொறுமை, அவருடைய மென்மையான அன்பு ஆகியவை குறித்த நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். களைகள் தங்கள் வேர்களை நல்ல தானியத்தோடு பிணைத்திருப்பது போல் சபையில் கள்ள சகோதரர்கள் உண்மையான சீடர்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருப்பார்கள்.
போலியான விசுவாசிகளின் உண்மையான குணம் முழுமையாக வெளிப்படாமல் இருக்கும். அவர்கள் சபையிலிருந்து பிரிக்கப்படும் பட்சத்தில் நல்ல நிலையில் நிலைத்திருந்த விசுவாசிகள் இடரும்படியான சூழ்நிலை உருவாகும். இந்த உண்மையின் மூலமாக தேவன் எவ்விதமாக மனிதர்களையும் தூதர்களையும் நிர்வகிக்கிறார் என்று தெளிவுபடுத்தப்படுகிறது. சாத்தான் வஞ்சகனாயிருக்கிறான். அவன் பரலோகத்தில் பாவம் செய்த போது விசுவாசமான தூதர்களால் கூட அவனுடைய குணத்தை முழுமையாக புரிந்து கொள்ள இயலவில்லை. அது நிமித்தமாகவே தேவன் சாத்தானை உடனே அழிக்கவில்லை. அப்படி அவர் செய்திருந்தால் பரிசுத்த தூதர்கள் தேவனுடைய நீதியையும் அன்பையும் அறியாதிருந்திருப்பார்கள். தேவனுடைய நற்குணத்தை குறித்த சந்தேகம் தீய விதையாக உருவெடுத்து கசப்பான கனியாக பாவத்தையும் துக்கத்தையும் கொடுத்திருக்கும். ஆகவே பாவத்திற்கு காரணகர்த்தாவான சாத்தானை விட்டு வைத்து அவன் தன் குணத்தை முழுமையாக வெளிப்படுத்த தேவன் அனுமதித்தார். தேவன் நீண்ட யுகங்களாக தீமையின் கிரியை வேதனையோடு கண்ணுற்று எல்லையற்ற பரிசாகிய கல்வாரியை கொடுத்து பொல்லாங்கனுடைய தவறான கூற்றுகளால் ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு பாதுகாக்கிறார். ஏனெனில் களைகள் வேரோடு பிடுங்கப்படும் பட்சத்தில் நல்ல தானியத்தையும் வேரோடு சேர்த்து இழுக்கும் ஆபத்து எப்போதும் இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் சாத்தானிடத்தில் பொறுமையோடு இருப்பது போல் நாமும் நம்முடைய உடன் மனிதர்களை பொறுத்து கொள்வது அவசியம் அல்லவா? திருச்சபையில் தகுதியற்ற அங்கத்தினர்கள் இருப்பதன் நிமித்தம் உலகம் கிறிஸ்தவத்தின் சத்தியத்தை சந்தேகிக்க எந்த உரிமையும் இல்லை. கிறிஸ்தவர்களும் இந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அதைரியம் அடைதல் கூடாது. ஆதி சபையில் என்ன நடந்தது? அன்னனியாவும் சப்பிராலும் சீடர்களோடு இணைந்தார்கள். சீமோன் ஞானஸ்நானன் பெற்றான். பவுலை விட்டு விலகி போய்விட்ட தேமா ஒரு விசுவாசியாக எண்ணப்பட்டிருந்தான். யூதாஸ் அப்போஸ்தலர்களில் ஒருவனாக கருதப்பட்டிருந்தான். நமது இரட்சகர் எந்த ஒரு ஆத்மாவையும் இழக்க விரும்புகிறதில்லை. யூதாசுடன் அவர் கொண்டிருந்த அனுபவம் ஒரு ஏறுமாறான மானிட இயல்பை உடையவனிடம் யூதாசிடம் அவர் காட்டிய நீடிய பொறுமையை வெளிப்படுத்தும்படியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாமும் இது போன்று குறையுள்ள மனிதர்களை தம்மை போன்று சகித்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சபையில் கள்ள சகோதரர்கள் கடைசி மட்டும் இருப்பார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். கிறிஸ்து எச்சரித்திருந்த போதிலும் களைகளை பிடுங்க மனிதர்கள் வகை தேடி இருக்கின்றனர். தவறு செய்பவர்களை தண்டிக்க சபை அரசாங்க சக்தியை நாடியது. கிறிஸ்துவின் அனுமதியோடு செயல்படுவதாக கூறிய பலர் சபையில் ஏற்கனவே நிலைநாட்டப்பட்டிருந்த உபதேசங்களை மீறியவர்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி கொலை செய்திருக்கின்றனர். கிறிஸ்துவின் அனுமதியின் பேரில்தான் அவைகள் செய்யப்பட்டனவென்று அவைகளை தூண்டிவிட்டு நடப்பித்தவர்கள் உரிமை கோரினார்கள். இத்தகைய செயல்களை தூண்டிவிடுவது சாத்தானின் ஆவியை தவிர கிறிஸ்துவின் ஆவி அல்ல. உலகத்தை தன் ஆளுகைக்குள் கொண்டு வர சாத்தான் கையாளும் முறை இது. சமய பேதமுள்ள நபர்கள் என்று கருதப்பட்டவர்களை சபை இவ்வாறு தண்டித்ததின் நிமித்தம் மக்களில் அநேகர் தேவனை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். தாழ்மையாகவும் சுயத்தை சாராதும் இருக்க வேண்டும் என்பதையே இவ்வுவமையின் மூலம் கிறிஸ்து வெளியப்படுத்துகிறாரே தவிர நியாயம் தீர்ப்பதை குறித்தோ பிறரை கண்டனம் செய்வதை குறித்தோ அவர் பேசவில்லை. வயலில் விதைக்கப்படும் அனைத்து விதைகளுமே நல்ல தானியம் அல்ல. சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறவர்கள் என்ற உண்மை மக்களை கிறிஸ்தவர்கள் என்று நிரூபித்துவிடக்கூடாது. களைகள் முளை பருவத்தில் பசுமையாக இருக்கும் போது கோதுமை போன்று காணப்படும். ஆனால் அறுவடையின் போது விளைச்சலின் மிகுதியால் கோதுமை மணிகள் கீழ்நோக்கி சாயும் போது கோதுமைக்கும் களைக்கும் உள்ள வித்தியாசம் தென்படும். பக்தியுள்ளவர்கள் போல் நடிக்கும் பாவிகள் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுபவர்களுடன் கலந்திருப்பதினால் கிறிஸ்தவத்தின் வெளித்தோற்றம் சில காலம் பலரை வஞ்சிக்கலாம். ஆனால் இவ்வுலகத்தின் அறுவடையின் போது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே எத்தகைய ஒற்றுமையும் காணப்படாது. சபையில் சேர்ந்தும் கிறிஸ்துவுடன் சேராமல் இருப்பவர்களின் நிலை அப்பொழுது வெளிப்படும். களைகள் கோதுமையுடன் வளர அனுமதிக்கப்படும். மழை, சூரிய வெப்பம் போன்ற அனுகூலமான காரியங்கள் வழங்கப்படும். ஆனால் அறுவடையின் போது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். மல்கியா 3:18. பரலோக குடும்பத்தில் பங்கு பெறுவதற்கு யார் யார் பாத்திரவான்கள் என்பதை கிறிஸ்துவே முடிவு செய்வார். அவர் ஒவ்வொரு மனுஷனையும்
அவனவன் வார்த்தைகளின்படியேயும் கிரியைகளின்படியேயும் நியாயம் தீர்ப்பார். வெளிப்படையாக ஒருவன் தன்னை பற்றி அறிவிப்பது அல்லது அவர் கொண்டிருக்கும் சுயநம்பிக்கை தராசிலே நிற்கப்படும் போது ஒன்றுமில்லாதது போன்று ஆகிவிடுகிறது. முடிவை நிர்ணயம் செய்வது குணமே. கலைகள் அனைத்தும் கோதுமையாக மாறும் ஒரு நேரத்தை இரட்சகர் சுட்டிக்காட்டவில்லை. கோதுமையும் கலைகளும் அறுவடை வரை, இவ்வுலகத்தின் முடிவு வரை ஒன்றாக வளரும். அறுவடையின் போது கலைகள் கட்டுகளாக கட்டப்பட்டு எரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கையில் கோதுமையானது தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல் பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மத்தேயு 13:43-41-42. ஆமென்.